திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் திமுக இளைஞரணி திராவிட மாடல் பயிற்சி பாசறை நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பூர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கே கே ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் சாமிநாதன், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்பொழுது பேசிய திமுக தலைமை கழக பேச்சாளர் தமிழன் பிரசன்னா, மக்கள் தலை நிமிர்ந்து வாழ்வதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறப்பான ஆட்சியை நடத்தி வருவதாக கூறினார். மேலும் ஆரியம் மக்களை அடிமைப்படுத்தும் என்றும் திராவிடம் மக்களை வாழ வைக்கும் என்றும் தெரிவித்தார். கலைஞர் வழியில் தற்பொழுது மு க ஸ்டாலின் செயல்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் அவர் புகழாரம் சூட்டினார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி மற்றும் மூன்றாவது டி20 கிரிக்கெட் போட்டியில் சூரியகுமார் யாதவ், விராட் கோலி ஆகியோரின் அதிரடி ஆட்டத்தால் இந்திய அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று தொடரையும் கைப்பற்றியுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகள் கொண்ட டி20 தொடரில் 2 அணிகளும் தலா 1 வெற்றியுடன் தொடரில் சமநிலையில் இருந்தன. இந்நிலையில் இந்த 2 அணிகளும் மோதிய 3வது மற்றும் கடைசி டி20 போட்டி ஹைதராபாத்தில் நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்ய தொடங்கிய ஆஸ்திரேலிய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 186 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக டிம் டேவிட் 54 ரன்களும் கிரீன் 52 ரன்களும் எடுத்தனர். இந்திய அணி தரப்பில் அக்சர் பட்டேல் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனையடுத்து 187 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணிக்கு கே எல் ராகுல் 1 ரன்னிலும் கேப்டன் ரோஹித் சர்மா 17 ரன்னிலும் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தனர். பின்னர் ஜோடி சேர்ந்த விராட் கோலி, சூரியகுமார் யாதவ் அதிரடியாக ரன் சேகரிப்பில் ஈடுபட்டனர். குறிப்பாக சிக்ஸரும் பவுண்டரியுமாக பறக்கவிட்ட சூரியகுமார் யாதவ் 36 பந்துகளில் 69 ரன்கள் விளாசி ஆட்டமிழந்தார். மறுமுனையில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய விராட் கோலி 37 பந்துகளில் அரைசதத்தை பூர்த்தி செய்தார். கடைசி ஓவரில் அணியின் வெற்றிக்கு 11 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் முதல் பந்தில் சிக்ஸர் விளாசிய கோலி அடுத்த பந்தில் ஆட்டமிழந்து அதிர்ச்சி அளித்தார். அவர் 48 பந்துகளில் 63 ரன்கள் விளாசினார். இறுதியில் ஹர்திக் பாண்டியா பவுண்டரி விளாச 1 பந்து மீதமிருந்த நிலையில் இந்திய அணி வெற்றி இலக்கை எட்டியது. ஹர்திக் பாண்டியா 25 ரன்களும் தினேஷ் கார்த்திக் 1 ரன்னும் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தனர். இதன் மூலம் 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற இந்திய அணி தொடரையும் 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றி அசத்தியது. திமுக இளைஞர் அணியினர் இயக்கத்தையும் தமிழ் இனத்தையும் பாதுகாக்கக்கூடிய படை வீரர்கள் என திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். ஓட்டன் சத்திரம் தொகுதிக்குட்பட்ட தொப்பம்பட்டியில் திமுக இளைஞரணி சார்பில் பாசறை பயிற்சி கூட்டம் அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சிவா, இளைஞர் அமைப்பினர் திமுக என்னும் தீப்பெட்டிக்குள் அடங்கியிருக்கும் தீக்குச்சிகள் என்றும், அவை வீட்டை கொளுத்தும் தீக்குச்சிகளாக இல்லாமல் இருளை போக்கும் ஒளி விளக்காக இருக்க வேண்டும் என்று கலைஞர் தெரிவித்ததை நினைவு கூர்ந்தார். வெறும் அரசியல்வாதியாக இல்லாமல் லட்சியவாதியாக இருக்கவே திராவிட மாடல் பாசறை கூட்டம் நடத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார்.